புயலோடு போராடி கடலோடு உறவாடி வாழ்வின் விடியலுக்காய் உழைக்கச் செல்லும் எங்களை பிழைக்க வழியின்றி செய்கிறது இச்சட்டத்தின் விதிமுறைகள். கடலின் மறு எல்லை வரை சென்றும் கடினமாய் உழைத்தும் கடனாய் கரை திரும்பிய நாட்கள் ஏராளம். இந்நிலையில் 12 மைல் தூரமே எல்லை என்கிறீர்கள். சிகரம் ஏறிச் செல்லும் எரிபொருளின் விலையேற்றமும் படுகுழியில் புதிந்து செல்லும் மீன்களின் விலை மதிப்பும் இத்துயரங்களுக்கு நடுவிலும் கரிகாணா தூரம் சென்று சுட்டெரிக்கும் வெயிலில் கருகி நின்று கடும் குளிரில் நடுங்கி நின்று மழையோடும் புயலோடும் மாத கணக்கில் உறவுகளை பிரிந்து வாட வரம் வேண்டியல்ல செல்கின்றோம், வேறு வழியின்றியே செல்கின்றோம். பன்னாட்டு மீன்பிடி கப்பல்களின் வரிசையில் எங்கள் கட்டுமரங்களையும் இணைக்கச் சொல்கிறீர்களே, மாடி வீடும் கூரை வீடும் ஒன்றாகுமா? கடலுக்கு செல்வதையும் கரை ஏறுவதையும் பதிவிடச் சொல்கிறீர்களே, கடலில் மீன்கள் கூட்டம் தென்பட்டால் எங்கள் ஓட்டம் கடலை தேடியிருக்கும், இதற்கிடையில் பதிவு செய்வது சாத்தியமா? படகு முழுவதும் மீன்களை நிரப்பிக் கொண்டு வந்தாலும் அதற்கான ஊதியம் எங்களுக்கு கிடைப்பதில்லை, இதற்கிடையில் மீனை பிடிப்பதற்கே வரிகட்டச் சொல்கிறீர்கள். நாட்டிற்கென்றே வருவாய் வருடத்தில் 60,000 கோடி வரை மீனவர்கள் ஈட்டித் தருகின்றோம். இருந்தும் கடலின் அடியில் சுரங்கம் அமைத்து கனிம வளங்களை அள்ளி குவித்திட கடல் தாயை சினம் கொள்ளச் செய்து இயற்கையால் பேரழிவுகள் வரும் என்பதை அறிந்தும் நாட்டின் வீணான ஆடம்பரத்திற்காய் பல சூழ்ச்சிகள் செய்து தடையாய் நிற்கும் மீனவ இனங்களை ஒதுக்கி விடுவதே இச்சட்டத்தின் நோக்கம் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. கடல் உழைப்பு எங்கள் உரிமை, அதை பறிக்க நினைத்தால் உலகறியும் மீனவர்களின் வலிமை. மீனவர்களே, ஒன்றிணைவோம், நம் வாழ்வுரிமையை காத்திட துணிந்தழுவோம். நன்றி.